அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிட்டத்தட்ட இந்த குவார்ட்டரில் 2 மடங்குக்கு மேலே லாபம் கொடுத்த பந்தன் பேங்கை பற்றின சில தகவல்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பந்தன் பேங்க், இதை பற்றி முக்கியமாக சொல்லணும்னா, இந்த பேங்க் வந்து ஐபிஓலேயே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தோடு ஐபிஓ கொடுத்த பேங்க். அதாவது 2018 மார்ச் 15ஆம் தேதி பந்தன் பேங்க்கு 4473 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐபிஓ வெளியீடு செய்யறதா முடிவு செஞ்சிருந்தாங்க. உள்ளூர் தனியார் வங்கி நிறுவனங்கள் பெற்றதில் மிகப்பெரிய முதலீடு இதுதான். கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பந்தன் பேங்க்கு 119.3 மில்லியன் பங்குகளை வந்து வெளியிட முடிவு செஞ்சுருந்தாங்க. அந்த டைமில் அவங்க தொடக்க விலையாக 370 to 375 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற இந்த பங்கு 2018 ஒரு நல்ல ரேட் வந்து போச்சு. அதாவது மார்ச்சில் வந்து 500 ரூபாய்க்கு மேலே வந்த இந்த பங்கு தொடர்ந்து குறிப்பிட்ட அந்த 1 இயர் கேப், அதாவது 1 இயர் கூட இல்லை, மார்ச்லேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 741.80 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன இறக்கங்கள் கொடுத்தாலும், அதாவது 742 2 மாதத்தில் 368 வரைக்கும் லோ வந்தாலும், அதுலேருந்து திரும்பவும் மீண்டு 636 வரைக்கும் ஹை போயிட்டு, திரும்ப அந்த ரீசண்டோட லோவை வந்து பிரேக் பண்ணாமல் அடுத்த கட்டமாக டக்குன்னு அந்த ஸ்டாக் வந்து இப்போ 638 வரைக்கும் ஹை போயிட்டு, தற்சமயம் வந்து 594 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பந்தன் பேங்க்கை பற்றி இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பந்தன் பேங்க்கு தற்சமயம் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஸோ இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் என்ன, முதலீடு செய்யலாமா வேணாமா, அப்படி முதலீடு செய்கிறோம் அப்படின்னா ஒரு 3 to 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்ண என்ன அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் தான் நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு இருக்கிற முதல் ஃபஸ்ட்டு ரூலே வந்து அந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகி சில வருடங்களாவது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வருடங்கள் தான் ஸ்டாக் லிஸ்ட் ஆகி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா மற்ற எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்போது இந்த ஸ்டாக்ல நம்ம முதலீடு செய்யலாமா அப்படிங்கிறத பற்றி கருத்தில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதோட Q2 ரிசல்ட்டை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தோட முடிவடைந்த காலாண்டில் நிகர லாபமாக 972 கோடி ரூபாயை இவங்க ஈட்டியிருக்காங்க. 488 கோடி ரூபாயாக இருந்தது போன குவார்ட்டரில். ஸோ பந்தன் வங்கியோட நிர்வாக இயக்குனர் தலைமை நிர்வாக அதிகாரியுமான சந்திரசேகர் கோஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களோட பேங்க் ரொம்ப நல்லா செயல்பட்டு வருது, ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, தொடர்ந்து எங்கள் பேங்க் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த வங்கியில் டெபாசிட் தொகை 49.26% அதிகரித்து 49,195 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. இது முந்தைய ஆண்டில் 32,959 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் கூறப்படுது. இதே கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் 38.69% வளர்ச்சி கண்டோம். இது கடந்த ஆண்டு 36.9% இருந்தது. இதே கடந்த செப்டம்பர் காலாண்டில் வாராக்கடன் 0.56% இருந்திருக்கு. கடந்த ஜூன் காலாண்டிலும் 0.56% இருந்திருக்கு. இதே கடந்த ஆண்டு செப்டம்பர் 2018 இது 0.69% இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வட்டி இல்லாத நிகர வருவாயின்னு பார்க்கும்போது 56% வளர்ச்சி கண்டு 361 கோடி ரூபாயாக இருந்திருக்கு. முந்தைய காலாண்டில் 230 கோடியாக இருந்தது. வட்டி வருவாய் 41.84% அதிகரித்து 1529 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. முந்தைய ஆண்டு இதே காலாண்டில் 1078 கோடி ரூபாயாக மட்டுமே இருந்திருக்கு. இதே இந்த வங்கியின் செயல்பாட்டு லாபம் 49.66% அதிகரித்தோம், 1308 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு இதே காலாண்டில் 874 கோடியாக இருந்திருக்கு. இந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 3% மேலே நல்ல ஒரு ஜம்ப் கொடுத்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க முக்கியமான விஷயம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டாக் வந்து
இதில் நம்ம அடுத்து ரிசல்ட் மட்டும் கிடையாது, இதில் ஃபண்டமெண்டலாக நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஆரம்பிக்கப்பட்டு இப்போ இந்த இயரோட கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுதுன்னே வச்சுப்போம். இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 95,775 கோடி, புக் வேல்யூ 61.56, இதோட ஆர்ஓசி 10%க்கு மேலே இருக்குது, இதோட கரண்ட் ப்ரைஸ் 594.70, ஸ்டாக்கோட இபி வந்து 34.73, ஆர்ஓஇ 18.96%. இப்போ ரீசெண்டாக இதோட 52 வீக் ஹை வந்து 638, 52 வீக் லோ 368. இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 0.37%. 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ வச்சுருக்கிற இந்த ஸ்டாக்கோட கம்பேரிசன்ஸ் கம்பெனிஸ்னு பார்க்கும்போது HDFC பேங்க், கோடாக் மகேந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இன் பேங்க், அப்புறம் IDBI பேங்க். ஸோ இதோட கம்பேரிசன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல, IDBI பேங்கை தவிர நல்ல நிலையில் இருக்கிற பேங்க்ஸ் தான். ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் வந்து, இது வந்து லாஸ்ட் 1 இயராக தான் நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் 1 இயராக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் ப்ராஃபிட்னு சொல்கிறத பார்த்தோன்னா, NPA ரேஷியோ நல்லா இருக்குது, லோன் டு டிபாசிட் ரேஷியோ நல்லா இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் நெகட்டிவ்னு சொல்லும்போது, ஸ்டாக் வந்து 8.55 டைம்ஸ் வந்து புக் வேல்யூலேருந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கம்பெனி வந்து கேபிடலேஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் மைட் பி கேபிடலேஷன் தான் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டு. மற்றபடி கம்பெனி வந்து நல்ல ஒரு குட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் காமிச்சிட்ருக்கிறது இந்த நிறுவனத்துக்கு ஒரு ஃபேவரான விஷயம். ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த சில முக்கியமான தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ், இந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து 82% வந்து ப்ரொமோட்டர்ஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இன்ஸ்டிடியூஷனல் ஷேர் ஹோல்டிங் வந்து 15%, பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் 2% இருக்குது. பெருசாக இந்த நிறுவனம் வந்து பிளட்ச் பண்ணலை ஸ்டாக்கை, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதில் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா, இது லிஸ்ட் ஆகி சில வருடங்கள் தான் ஆகுது. மற்றபடி இந்த நிறுவனம் லிஸ்ட் ஆனதில் இருந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ரிசல்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, லைக் இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நம்ம ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா தெரியும். இதோட ரீசன் அதாவது லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 388 க்ரோத், இந்த மாதிரி தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இந்த தடவை இவங்க டாப் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டும் இயர் ஆன் இயர் க்ரோத் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் ஃபேவராக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நிறுவனம் வந்து இது வரைக்கும் பெரிய லெவலில் ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகி 1 இயர் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த நிறுவனத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிறுவனம் வந்து ஜூன் மாதம் வந்து 30% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2018ல் 10% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. போனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் எதுவும் நடக்கலை, ஸ்பிளிட்ஸும் நடக்கலை. மற்றபடி இட்ஸ் அ குட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இயர்லி இந்த ஸ்டாக் வந்து நல்லா தான் இருக்குது, பட் இவங்க தொடர்ந்து 2 குவார்ட்டர் வந்து மைனஸில் காமிச்சாங்கன்னா சரி உடஞ்சிரும். அப்படி காட்டுறதுக்கான ரீசன்ஸ் எதுவும் குறிப்பிட்டு சொல்லலை. மற்றபடி இட் இஸ் அ குட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாக்கு வந்து பாசிட்டிவான ரேஞ்சில் தான் இருக்குது. இது என்றைக்குமே அதோட சப்போர்ட்டை உடச்சி ட்ரேட் பண்ணலை, ஒரு சில நாட்கள் மட்டும் ட்ரேட் ஆகிருக்கு. அதுலேருந்து பவுன்ஸ் எடுத்த ஸ்டாக்கு செப்டம்பர்லேருந்து தொடர்ந்து நல்ல ஒரு உச்சத்துக்கு போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை இந்த நிலையில் முதலீடு செஞ்சால் கூட நமக்கு ஷார்ட் டேர்மில் 638 போக வாய்ப்பு இருக்கும். பட் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸோ ரிஸ்க் வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்றபடி இப்போ இருக்கிற இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் நடந்த டிரான்சாக்ஷனை வச்சு பார்க்கும்போது இட் இஸ் அ குட். பையா சிட்டிஸ் எப்படி ஐபிஓ லான்ச் பண்ண உடனேயே நல்ல ஒரு ரேட்டுக்கு போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி இந்த பந்தன் பேங்க் ஐபிஓ லான்ச் பண்ணதில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்த நிறுவனம். ஸோ இந்த ஸ்டாக் இப்போ பையிங் மோடில் தான் இருக்குது. யூ கேன் பை பட் வித் ஸ்டாப் லாஸ் ஆஃப் 5.11. ஸோ ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள்
ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது 750 அந்த ரேஞ்சை தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் மினிமம் இருக்கிறது எதிர்பார்க்கத்தக்க வெளி விஷயம்லாம். ஸோ பந்தன் பேங்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில தகவல்கள் நான் படித்ததை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் பந்தன் பேங்கை பற்றி நான் நினைக்கிறீங்க, இதில் முதலீடு செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னா இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் இதை பற்றி எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் அதுக்கான அனலைஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண். நன்றி.